Hi friends, welcome back. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு கிளீனிங் வீடியோ தான் friends. அதாவது நம்மளோட gas அடுப்புல இருக்கக்கூடிய அந்த burner இருக்குங்களா? அத வந்து நம்ம அடிக்கடி clean பண்ணி போட்டாதான் வந்து நமக்கு அந்த கரி எல்லாம் எதுவும் ஃபார்ம் ஆகாம அதே மாதிரி எந்த அடைப்பும் இல்லாம இருக்கும். சோ அந்த வகையில இது எப்படி ஈஸியா clean பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு இந்த பதிவுல பார்க்க போறோம். நான் ரீசெண்டா வந்து ஒரு சில வீடியோஸ்ல பார்த்தேன் just ஒரே ஒரு ingredient மட்டும் யூஸ் பண்ணி clean பண்ணி காமிச்சிருந்தாங்க. சோ அந்த மெத்தட நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியா இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான். சோ ரிசல்ட் எப்படி இருக்குங்கறத வீடியோ எண்ட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் friends. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணிருக்கேன்னு பாத்தீங்கன்னா அந்த பர்னரை வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுக்கலாம். அதுல நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம் friends. அந்த பர்னர் ரெண்டும் முழுகிற அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்திக்கலாம். இதில் நம்ம எப்பயும் போல் அடுத்து நம்ம ஒரு எலுமிச்சைப்பழம் ஒரு அரை எலுமிச்சைப்பழ சாறை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ தான் அதில் வந்து ரஸ்ட் இதெல்லாம் ஏதாவது இருந்தாலும் சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். அதுக்கு நான் வந்து ஒரு அரை எலுமிச்சைப்பழ சாறை வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ அடுத்து நம்ம இதில் சேர்த்தக்கூடிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த டைஜஷன் ப்ராப்ளமுக்காக நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கக்கூடிய இந்த ஈனோ பவுடர் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதை பயன்படுத்தி தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணி பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய ஃப்ளேவர்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் அதில் வந்து ஈஸியாக க்ளீன் ஆகக்கூடிய ஒரு பேக்கெட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய இந்த லெமன் ஃப்ளேவர் பேக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுத்தமாக பளிச்சுன்னு இந்த அழுக்கு எல்லாமே எடுக்குது. ஸோ இதை நீங்கள் எலுமிச்சப்பழம் சாரும் இந்த இனவும் போடும்போது பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வரும். ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு கரை இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் நீங்கள் வந்து வெறும் இந்த ஈனோவும் எலுமிச்சப்பழ சாறை மட்டும் போட்டால் எனக்கு அந்தளவுக்கு சுத்தமாக ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை. ஒரே இதில் வந்து போகலை. ஏன்னா என்னோடய சின்ன பர்னரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலுக்கு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருந்தது. அதாவது சீக்கிரமாக அந்த ரஸ்ட் வந்து எடுக்க முடியல, அந்த அழுக்கையெல்லாம் போகலை. ஸோ இது கூடவே என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து வினிகர் சேர்த்துக்கிட்டேன். சொல்ல வினிகர் இந்த ஈனோ பவுடர் ஒரு பேக்கெட்டும் இது கூட வந்து எலுமிச்சம்பழ சாறு இந்த மூணையும் நம்ம போட்டு நான் ஒரு நைட் ஃபுல்லாகவே நம்ம இதில் வந்து அப்படியே ஊற விட்டுடலாம். 2 மணி நேரம் இருந்தால் போதும். நான் வந்து நைட்டில் ட்ரை பண்ணால நான் நைட்டில் வந்து இதை ஊற வச்சுட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் அப்படியே இந்த தண்ணியிலே ஊறிட்டுருக்கனால அழுக்கு எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்போ நான் காமிச்சிட்ருக்குற பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் நான் இதை எடுக்க பார்க்கும்போது பாருங்கள் சுத்தமாக அதிலேருந்து அந்த அழுக்கு இந்த கறி எல்லாமே வந்து சுத்தமாக எடுத்துகிட்டு வருது. நம்ம கையில் தேய்க்கும் போதே அந்த பர்னரில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகி வருது. நம்ம இதை வந்து இப்போ ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது படிச்சுன்னு சுத்தமாக அதை எல்லாமே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஊறி இருக்கும்போதே உங்களுக்கு அந்த தண்ணியோட கலரை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு. நல்லாவே ரிசல்ட் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு இது எல்லாமே சுத்தமாக போகும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அல்லது கொஞ்சம் நல்லா ஹார்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்ச்சி எடுத்தோம்னா சுத்தமாக அந்த கறி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு அந்த ஓட்டையில் ஏதாவது அடைப்பு எல்லாம் இருக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து ப்ரஷ்ஷு வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பளிச்சுன்னு எல்லா அந்த கறி எல்லாமே போயிடுச்சு. உங்களுக்கு பர்னரும் பார்த்திங்கன்னா புதுசு மாதிரியே இருக்குது. நம்ம மெயினாக இதை வந்து பளபளப்பாக ஆக்கிறதுக்காக நம்ம வந்து ட்ரை பண்ணுறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம சில டைமில் அடுப்புலேருந்து பொங்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த ஓட்டைக்குள்ளே வந்து அடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அடுப்பு சரியாக எரியாது. இதனால் உங்களுக்கு நமக்கு வந்து கேஸும் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்காக வந்து நம்ம கட்டாயம் வந்து அடிக்கடி நம்ம அந்த பர்னரை வந்து க்ளீன் பண்ணி போடும்போது கேஸோட செலவை நம்ம மிச்சப்படுத்த முடியும். ஸோ நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 100% ரிசல்ட் இருக்குது. ஈனோ பயன்படுத்தி நம்ம க்ளீன் பண்ணும்போது நம்மளோட வேலையும் ரொம்ப மிச்சமாகுது. சீக்கிரமாக நம்மளால் க்ளீன் பண்ணி முடிச்சுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.